திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய அருள்தரும் சிவகாமி அம்மை உடனாகிய அருள்மிகு சிவானந்த கூத்தப்பெருமானுடைய எடுத்த பொற்பாத கமலங்களையும் நம்முடைய திருக்கயிலாய பரம்பரை தர்மயாதினத்து நட்சத்திர குருமணிகளுடைய திருவடி கமலங்களையும் அடியேன் திசை நோக்கி வணங்கி மகிழ்ந்து, எந்தை மணிவாசகப் பெருமான் அருளி செய்த திருவம்பாவையில் 16வது திருப்பாடலாக விளங்கக்கூடிய மழைப்பாடல் என்று போற்றக்கூடிய முன்னி கடலை சுருக்கி என்ற திருப்பாடலை நாம் இன்று சிந்திக்கின்றோம். அந்த வண்ணமாக அடியார் பெருமக்களே, வணக்கம் போல் எம் பாவாய் என்று விழித்து ஓரேல் நாங்கள் கூறுவதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று விழித்து, மழை நாமெல்லாம் உயிதி அடைவதற்காக பெய்கின்ற மழை இறைவனுடைய திருவருள் என்பதை அற்புதமாக எடுத்து இயம்புகின்ற ஒரு அற்புதமான பகுதி இந்த திருப்பாடலாகும். மழை இது கார்மேகத்தை குறித்து சொல்கிறார். காரிய பெயர் அதன் காரணமாகிய மேகத்துக்கு ஆயிற்று. சிவ வழிபாடு பரார்த்த பூஜை, ஆன்மார்த்த பூஜை என்று இரண்டு வகையாக அமைந்திருக்கிறது. திருக்கோயில்களில் செய்யப்படுவது பரார்த்த பூஜை. அது நாடு முழுவதும் உள்ள உயிர்கள் பசியும் நோயும் இன்றி செங்கோல் அரசின் கீழ் செழித்து வாழ வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் அந்த வழிபாடு நிகழ்வதால் அந்த செழிப்புக்கு போதிய பருவமழை மிக மிக இன்றி அமையாததாகும். எனவே அந்த வகையில்தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் என்று நம்முடைய புகழிவேந்தர் பாடிப்பரவினார். எனவே அந்த வகையில் திருக்குறளில் கூட வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை நமக்கு வள்ளுவர் நாயனார் அமைத்து காட்டுகிறார். மகேஸ்வர பூஜைகள் என்ற ஆசீர்வாதத்திலும் வான்கள் வளாது பெய்க என்றும் மழை பொழிந்து நாள் செழிப்பன் என்று நாம் விண்ணப்பிக்கின்றோம். அந்த வகையில் ஆன்மார்த்த பூஜை வழிபாடு, இதன் நோக்கம் பூஜை புரிபவர் மலபரிவாகம் எய்தி திருவருள் பெற்று வீடு எய்த வேண்டும் என்பதாகும். அந்த இடத்தில் இந்த திருப்பாடலில் மழைக்கு ஓமையாக அமைகிறது. பாவை உச்சாடுகின்ற பகுதி இந்த பாட்டுடன் முடிந்து, இனி பிரார்த்தனைக்கு தோற்றுவாயாக செய்கின்ற முகத்தானாக இந்த இடத்தில் மழையை உலக நலன் பொருட்டும் அம்மழைக்கு ஊமை காட்டு முகத்தால் திருவருளை ஆன்மா உயிதி பெறும் பொருட்டு வேண்டி நிற்கின்ற நிலை காட்டும் நிலையிலும் நம்முடைய மணிவாசக பெருமான் அந்த மழையினை திருவருள் சக்தியோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடலை முன்னி சுருக்கி எழுந்து வெண்ணிறமுள்ள அந்த மேகம் கடலை அடைந்து நீரை பருகி சூழ்கொண்டு கருமேகமாக விண்ணில் எழுந்து நானிலங்களிலும் பரவி சென்று மழையாக பொழிகிறது. எனவே கடலை முன்னி சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து, உடையாள் என்றால் உயிர்களாகிய எங்களை அடிமையாக உடையவள். உடையான் பொற்பாதம் ஏத்தி நம்ம 12வது திருப்பாட்டில் பார்த்தோம். அதே போல இங்க பெருமானுடைய அந்த உடையானுடைய சக்தியை உடையாள் என்று நாம் சொல்லுகின்றோம். உடையாள் என்ன திகழ்ந்து, அதாவது உமையம்மை போல நீல நிறம் கொண்டு வெண்ணிற மேகம் திருவருளாகிய கடலில் படிந்து நீர் உண்டது. அதனால் நீல நிறம் கொண்டு திருவருளாகிய உமையம்மை போல விளங்கிற்று என்று சொல்லுகிறார். எம்மை ஆளுடையால் இட்டு இடையின் மின்னி பொழிந்து, எம்மை எம்மைனா உயிர்களாகிய எங்களை ஆளுடையால் அடிமைகளாக கொண்டுள்ள உமையம்மை, எம்மை
ஆளுடையால் இட்டு என்றால் சிறிய. இடையின் மின்னிப்பொழிந்து எம்மை ஆளுடைய அம்பிகையினுடைய சிற்றிடையை ஒத்து மின்னல் காட்சி திகழ்ந்தது. அந்த மின்னல் காட்சியானது அங்கே நிகழ்ந்தது என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி, அம்பிகையினுடைய பாதங்களில் இருக்கின்ற சிலம்புகள் ஒலிக்கின்ற அந்த ஒளியை ஒத்து இடியோசை செய்து, திருப்புருவம் என்ன சிலை என்ன சிலை குலவி. திருப்புருவம் அம்பிகையுடைய இரண்டு திருப்புருவங்களும் வில்லை ஒத்திருக்கின்றது. அது மேகத்தில் தோன்றுகின்ற வானவில்லாக காட்சி கொடுக்கின்றது. நம்தம்மை ஆளுடையால் தன்னி பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு. நம்மையெல்லாம், அதாவது சிவனடியார்கள் அனைவரையும் இங்கே உட்படுத்தி சொல்கிறார். அடிமைகளாக கொண்டுள்ள உமையம்மை தன்னை விட்டு பிரியா, தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு. நெருப்பும் சூடும் போல உமையம்மையாகிய குணத்தை விட்டு பிரிந்திராத எங்கள் சிவபெருமான். சத்தியும் சிவமுமாய தன்மையில் இவ்வுலகமெல்லாம் ஒத்த ஒவ் ஆணும் பெண்ணும் உணர் குணகுணியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் என்று சிவஞான சித்தியாரிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய அருளந்தி சிவாச்சாரியாரும் குறிப்பிடுவார். அந்த வகையில் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு ஜீவன் முத்தர்களை இங்கே குறிப்பிடுகிறார். எங்கோமானுடைய அன்பர்களுக்கு, சிவபெருமானுடைய திருவருளுக்கு ஆளாகி, மலபரிபாகம் இருவினை ஒப்பு முதலிய அந்த படிநிலைகள் எய்தி, ஏனைய அடியார்களாகி நமக்கும் நீராடும் குழுவில் உள்ள அன்பர்களாகி நமக்கெல்லாம் அந்த ஒரு பேரின்ப பெருவாழ்வினை இறைவன் அருளுகின்றான். எனவே எங்கோமான் அன்பர்க்கு அவள் முன்னிச் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய், அதாவது ஆன்மாக்களுக்கு இன்பம் தரக்கூடிய திருவருளே எப்படி அனுக்கிரகம் செய்கின்றதோ அதுபோல முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் என்று அற்புதமாக சொல்லுகிறார். இந்த திருப்பாடல்ல நம்முடைய உமையம்மையை உடையாள் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி நந்தம்மை ஆளுடையாள் அவள் என்று ஐந்து விதங்களிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய மணிவாசக பெருமான் விழித்து அருளுகின்றார். அந்த வகையில் அருமையாக உயிர் கேவல நிலையில் தலைவனையும் தன்னையும் மறைக்கும் இருளையும் தன்னையும் அறியாது கிடக்கும் நிலையில் திருவருள் அந்த உயிரை அடிமையாக கொண்டுள்ளதனால் உடையாள் என்றார். அந்த நிலையில் அதற்கு தனு கரண புவன போகங்களை நல்கி இயக்கி வினை பயன்களை நுகரச் செய்து சகல நிலையில் படிப்படியாக அறிவு விளக்கம் கொடுத்தார். எனவே அந்த நிலையில் அந்த அம்பிகை அந்த ஆற்றலை எம்மை ஆளுடையாள் என்றார். பின்னர் மலபரிவாகம் அறிவித்து சிவத்தை நோக்கி உய்விக்க செய்த அந்த சக்தியை எம்பிராட்டி என்றார். முடிவில் ஜீவன்முத்த நிலை எய்த அந்த ஜீவன்முத்தர் கூட்டத்திலே இருத்தி எடுத்த பிறப்பினுடைய இறுதியில் வீட்டுலகத்தில் சேர்ப்பதன் காரணமாக நந்தம்மை ஆளுடையாள் என்றார். கேவல முதல் வீடு பேர் ஈராக எல்லா நிலைகளிலும் உயிரை விட்டு நீங்காது நின்று வீட்டின்பத்தை நுகர்விக்கின்ற அந்த அருள் சக்தியை இங்கே உடையவளாகிய உமையம்மையே என்று குறிப்பிட்டார். ஆக இந்த வண்ணமாக மணிவாசக பெருமான் அந்த அருமையாக பொழிகின்ற நாடு செழிக்கு பொழிகின்ற மழையோடு அம்பிகையுடைய அற்புதமான திருவுருவத்தை அங்கே பொருத்தி காட்டி எம்பெருமாட்டியுடைய திருமேனி போல அந்த மேகம் அங்கே சூழ்கொண்டு எம்பெருமாட்டியுடைய இடை போல மின்னி எம்பெருமாட்டியுடைய திருவடி சிலம்பு போல அங்கே இடி ஓசை எழுப்பி எம்பெருமாட்டியுடைய திருப்புருவம் போல வானவில் தோன்றி எம்பெருமாட்டி எப்படி அடியவர்களுக்கு முன்வந்து அருள் செய்கின்ற அந்த பாங்கு போல மழை குடிகின்றது என்று அற்புதமாக போற்றி பரவுகின்றார். நாமும் போற்றி மழை பொழிந்து நாடு செழிக்க வளமுடனும் நலமுடனும் இருப்போமாக. திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி
கையிலை மலையானே போற்றி போற்றி.